ஹலோ கைஸ், நான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே நம்ம ஒரு வீடியோ போடும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் ப்ரோ அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பட் ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சும்மா வீட்டில் வந்து தண்டமாக உட்காந்துருக்கோம். நான் கொண்டாட மாட்டேன். பட் ஆனால் நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கும் விஷ் பண்ணு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்டில் விஷ் பண்ணிடுங்க, நான் எல்லா கமெண்டும் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் அதுமாக பார்த்தோன்னா பீஸ் ப்ரோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் வச்சுருக்கேன். வேறு யார்ட்டையுமே இல்லை, இது வரைக்கும் யார்ட்டையும் ஒரு பீஸ் ப்ரோ கொடுத்தது இல்லை. பட் ஆனால் நான் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 45,000 டைமண்டையும் எடுக்கலாமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இதில் வந்து ஒரு பாதியாச்சும் எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாமே. அதாவது ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா 3 பேத்துக்கு தான் கிஃப்ட், அதாவது 3 கிஃப்ட் தான் அனுப்ப முடியும் டோட்டலாகவே. இது வரைக்கும் யாருமே இது பண்ணதில்லை, இந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ நான் பண்ணுறேன் போகிறேன் பாருங்க. கைஸ், இந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Lotus 365 வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாமே விளையாண்டு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 200 சம்மந்தமான பார்த்தீங்கன்னா கேம் இருக்குது, எக்கச்சக்கமான கேம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிட்டு வெறும் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 பேர் பார்த்தீங்கன்னா யார் யார் சைன் அப் பண்ணுறாலோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 365 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் டீம் கோடு போட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபன்னு தான், ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னு தான், பீஸ் ப்ரோக்கே தெரியாமல் ஒரு பண்ணுறது தான். ஓகே, இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஓகே, ரைட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ காலையில் வரும், இனிமேல் நான் தம்ப்நெயில் எடிட் பண்ணும். பட் ஆனால் இது பீஸ் ப்ரோக்கே தெரியாது, காலையில் பார்த்துட்டு மேபி என்னை வந்து திட்டலாம் மாட்டார். அவருக்கு எத்தனை டைமண்டு, அவர் முட்டாக்கோ, இப்போ நான் டைமண்டை முட்டையாக்கலாம் கூட என்னை எதுவும் சொல்ல மாட்டார். இந்த அக்கௌண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ண போகிறேன். ஓகே ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சேனல். ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் கூட கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் என் சேனல், இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட போகிறேன். ஜஸ்ட்டு வந்து அப்படியே லைவ் ரியாக்ஷன் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைவ்லேயே அப்படியே ஒரு லைவாக வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை, டிஃப்ரெண்ட்டாக. ஓகே இருங்க, இப்போ பாருங்கள் டீம் COODE. ஓகே ரைட்டு, டீம் கோட் யாராச்சும், யார் இந்த 3 லக்கி, லக்கின்னு தெரியல. ஓகே பார்க்கலாம், லக்கினா என்கிட்ட பேசுறதுக்கான லக்கிலாம் இல்லை, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம்ல, நம்மளும் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணலாம். விஷ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். ஓகே ரைட்டு, 68 50 ஓகே 35 6 ஓகே கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். யாராச்சும் மேபி வெளியே போனோன்னா எனக்கு தெரியாதுப்பா. ஓகேவா, ஓகே இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே நிற்போம். ஓகேவா, போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே போஸ்ட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். இதை சின்னதாகிக்கிறதுல இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கிடலாம். இப்போதைக்கே வந்து டீம் கோட் பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன், இதே சேம் டீம் கோடு தான், அப்படியே ரைட்டில் தள்ளி வச்சிடுறேன். ஓகே, யார் வரப்போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்காண்டி வெயிட்டும் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டால் தான் போகமாட்டேன்னு தெரியல, நான் டைப் பண்ணி போடுறேன். மேபி யாராச்சும் பார்த்துட்டு டப்புன்னு இப்போ கரண்ட்டாக ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவங்க உள்ளே புகுந்து வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே இருங்க, கமெண்ட் ஜாயின் பண்ணலாமா? ஓகே இருங்க. நம்மளால் ஒருத்தர் வந்துட்டாரு, யாரும் தெரியல. ஓகே ஒரு ஆள். உங்கள் பேர் என்ன? சி, உங்கள் பேர்னு சொல்ல மாதிரி உங்கள் ரியல் நேம் என்ன? விஸ்வஜித் ப்ரோ. என்னது? விஸ்வஜித். ஓகே ஓகே, சரி, இவர் மட்டும் தான் பேச மாட்டாரா? ஓகே ரைட்டு, இப்போ வந்து பிஎஸ் ப்ரோ அக்கௌண்ட் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் என்ன கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். சொல்லுங்க பண்டில் கிஃப்ட் பண்றீங்களா ப்ரோ? ஏதாச்சும் ஒன்று, ஆனால் ஒரு நாளைக்கு 3 தான் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்கறதா இருந்தாலும் ஒர்த்தா கேளுங்க ப்ரோ. மேட்ரிக் இந்த பண்டில் இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் மேண்டி ப்ரோ தானே கேட்டாரு. மேண்டி ப்ரோ நீங்க சொல்லுங்க டப்புன்னு, என்ன வேணும் உங்களுக்கு ப்ரோ? அந்த கருப்பு கலர் ஷூட், அந்த இது ஷூட் பண்டில் ப்ரோ. கருப்பு கலர் ஷூட் பண்ணா 1000? இல்ல இல்ல இல்ல, இந்த ரூக் பேண்ட் போடுவார்ல ப்ரோ, ரூக் பேண்ட் ஃபியூரி சீனியர் பண்டில் இருக்கும் பாருங்க. ரூக் பேண்ட்லாம் வந்துருச்சா? ஆம் ப்ரோ, அது எப்போ? ஓகே
நீங்க எதங்க சொல்றீங்க எங்க இருக்கு bro? gift bundle ல போனீங்கனா கடைசில இருக்கு பாருங்க 899 டைமண்ட்க்கு ஃபியூரி சீனியர் பண்டில் இருக்கும் பாருங்க. தனி பண்டில்ல இருக்கா இல்ல பேண்ட்ல இருக்கா அத மட்டும் சொல்லுங்க. பண்டில் பண்டில் இருங்க. பண்டில்ல வந்து பாத்தீனா அந்த பண்டில் பேர் என்ன சொன்னீங்க? ஃபியூரி சீனியர். ஃபியூரி சீனியரா? நிமிஷம் இருங்கங்க, நான் ஸ்டோருக்குள்ளே போயிடுறேன். இருங்க, உங்க ஐடியா ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓ, டிஎம்சி கில்டா? ஓகே ரைட்டு, இருங்க நான் காப்பி பண்ணிட்டேன். ஸ்டோருக்குள்ளே போய் கிஃப்ட்டுக்குள்ளே போய் ப்ரோ, பண்டலில் போய் கடைசி பண்டலா ப்ரோ? ஆமாம், கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கடைசி. ஓகே ஓகே, 899 டைமண்ட் அதுவா? ஓகே இருங்க, உங்கள் ஐடியா மட்டும் போடுறேன் ஒரே நிமிஷம். ஆ ஓகே, ஒரு ஆள் ஒரு ஆள். ஏ, லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஓகே வா, லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஏன்னா பாவம் மற்ற ஏமாந்துடக்கூடாது. இப்போ நான் கிஃப்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் லெஃப்ட் ஆகிட்டீங்க, வேறு எதாவது கிஃப்ட் கேட்பா. பட் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு தான் அனுப்ப முடியும், உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, அப்படியே இருந்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகே ப்ரோ, ரிலாக்ஸ் ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ எமோட் ப்ரோ. எமோட்னா? ஓகே, எமோட்குள்ளே போயிட்டேன். இருங்க இருங்க இருங்க. எது? அந்த டாப் டிஜேன்னு ஒன்று இருக்குங்க. டாப் எமோட் எங்கங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? இருக்குங்க, எனக்கு அது வேறு தெரிய மாட்டேது ப்ரோ. எமோட் எங்கே ப்ரோ இருக்குது கிஃப்ட்டில்? ஆ பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்துட்டேன் ப்ரோ, கலெக்ஷனில். ஆ சொல்லுங்கள், டாப் டிஜேனா அது எங்கே இருக்குது? கொஞ்சம் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் அன்பன் ஆகுமா ப்ரோ? ஃப்ரீ ஃபயரா ப்ரோ? நான் ஃப்ரீ ஃபயரே ஆடுறதில்ல, இருந்தாலும் பசங்களுக்காண்டி சும்மா ஃபன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கேம் பிளே தான் நிறையா போட்டாச்சுல, அதனால் அடுத்து மொபைலில் ஏன் லாகின் ஆக மாட்டேன்னு தெரியல, அதுவும் ஒரு கேட்டிருக்கேன். அது வந்துச்சுன்னா அப்படியே மொபைலில் நான் போட ஆரம்பிச்சிருவேன். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு இது மட்டும் போடலாம். அன்பன் ஆயிருந்தா ப்ரோ சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு வர எப்படின்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு சொல்லி அது ஃபேக் ஆயிடுச்சுனா கடுப்பாக இருக்கும். இருங்க நான் சொல்கிறேன். இல்லவே இல்லை ப்ரோ, அது இன்னும் கொண்டே வரல ப்ரோ. ஈவோ டோக்கன், ஈவோ டோக்கன் கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரல. இல்லை ப்ரோ, ஏம் பாட் ப்ரோ, ஈவோ டோக்கனை கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொண்டே வரல. வேறு ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒர்த்தான பண்டல் போடுங்க, எவ்வளோ டைமண்டாக வேணாச்சும் இருக்கட்டும், ஒரே பண்டல் ஒர்த்தாக இருக்கணும். ஒரு நாளைக்கு மூணு தான் அனுப்ப முடியும், பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து எப்போ அப்பப்போ விழுகு, இந்த ஆஃபர்லாம் அப்பப்போ இந்த அக்கௌண்ட்டை தூக்கிட்டு வருவேன். போட்டுட்டு அவரே கண்டுபிடிச்சிடுறாரு, அது வேற பார்த்துக்கலாம். தப்புன்னு சொல்லுங்கள் ஏம் பாட், இல்லாட்டி லீவ் ஆயிருங்க. வேற யாராச்சும் வருவாங்களே, நீங்க கேட்காமண்டா. ஒரு எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரலையே. ஐயோ ஐயோ, இவர் வேற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு, என்ன பண்ணீங்க? ஓகே, வேற யாராச்சும் வராங்களாம் பாக்குறேன். ஓ, தமிழன் கேமிங். ஓகே, தமிழன் கேமிங் இருக்கு. இவராச்சும் பேசுவாரா ப்ரோ? நீங்க பேசினாதான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தருவேன். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? மைக் ஆன். ஆ பாருங்க, மைக்கெல்லாம் ஆன் பண்ண சொல்றாரு. பேசலட்டி அப்புறம் எதுக்கு கேமு? அம்மா இருக்காங்க. அம்மா? ஐயோ சார், அம்மா அம்மான்னு சொன்னனால உங்களுக்கு வந்து இருங்க. சரி, உங்களுக்கு ஏதாச்சும், ஐயோ மேக்ஸ் நம்பர் ப்ளீஸ்ட், ஐயோ என்னை மன்னிச்சிரியா. சரி, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் அது அன்பளிப்பாக தரேன் உங்களுக்கு. அது எவ்வளோ டைமண்டாக இருந்தாலும் ஓகே, நான் பேசுறது மட்டும் கேளுங்க. நீங்கள் பதிலுக்கு பேசாதீங்க, அப்புறம் உங்கள் அம்மா வந்து சாவடிச்சிருவா உங்களை. என்னடா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற படிக்காமல் அப்படின்னு. ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணுங்க, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வேணுமான்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறேன். ஆ ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு. இது ஏன் அக்கௌண்ட் இல்லை, அதனால் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தருவேன். ஏதாச்சும் ஒரே கிஃப்ட்டு ஒர்த்தாக இருக்கணும். ஹலோ, என்னங்க வர்றவங்க எல்லாமே இந்த மாதிரி இருக்கீங்க ப்ரோ? எனக்கு பேசுறது தான் வேணும். வேணாம் வேணாம்,
ஹலோ. யூ ஃபேவரட் கிஃப்ட். என்னோட ஃபேவரட் கிஃப்டா? ஓகே வெயிட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் கிஃப்ட் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது. சரி இருங்க. ஓகே இவரோட அக்கௌண்ட் வேறு இது பண்ணுமே. சரி இருங்க, உங்கள் ஐடியை வந்து கீழே போய் கிஃப்ட் பண்ணுறேன் இருங்க. ஓகே இவர் பேர் தமிழன் கேமிங்க. அப்புறம் அந்த அந்த பண்டில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆ இருக்குது ப்ரோ, இருக்குது இருக்குது இருங்க. பண்டலாகவே இருக்குமா அந்த இது? அது பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் அனுப்பிடுறேன் அவருக்கு. இது இருக்கா இல்லையான்னு தெரியல, கடவுளே இருக்கக்கூடாது. ஓகே ரைட்டு இருங்க, இவருக்கு அனுப்பி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் டைமண்ட் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம் இருங்க. ஆ ப்ரோ இது வந்து உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். இது இது உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இதை போட்டு வாங்க ஃபுல் பண்டலாக, ஃபுல் பண்டலாகவே போட்டு வாங்க. இது ஆல்ரெடி இருக்குன்னா போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு போட்டுருங்க. ஆ அவ்வளோதான் இருக்குது. ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே நான் இதோட பார்த்தீனா அப்படியே நான் வேற வேற இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே வந்ததுக்கு தேங்க்யூ. ஓகேவா? பை ப்ரோ. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ப்ரோ. ஆ தேங்க்ஸ் அதெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. நம்மளுக்குள்ளே என்ன, நீங்கள் பியூஸ் ப்ரோ அக்கௌண்ட் இது. பாவம் அவர் தான் வந்து அங்கே ஏதோ நியூ இயர்க்கு எங்கே போயிருப்பாருனே தெரியல. இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்காரா இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியல. நான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்னை கழுவி கழுவி ஊற்றுவார். ஓகே எல்லாத்துக்கும் பாய், எல்லாத்துக்கும் பாய். எனக்கு ஆ ஓகே ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இது. அது மட்டும் இல்லாமல் இவர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் பண்ணாமல் இருக்குது, நிறைய பண்டலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த எல்லா பண்டலையும் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம் அவர். அதை பார்த்துக்கலாம். நம்ம ஆள் தானே என்ன, நீங்கள் நிறைய கன்று இருக்குது இங்கே பாருங்கள். என்ன இதெல்லாம் கீய, நம்மளாம் வேலைக்கு ஆகுமா? இவ்வளோ கன்று வச்சுருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுமா? இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறேன் இருங்க. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வேலைக்கே ஆகாது. இப்போ ஐயோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரா? நான் வேற தேவலாம இது பண்ணிட்டேன்னே. சரி மேஜிக்கு பூண்டு ரெண்டு இருக்கேன். ஐயா இதுவும் இதுவும் எல்லாம் வச்சிருக்காரா? நான் கியூப் முதல் கொண்டு ஐயா என்ன, நீங்கள் ஒரு கன்று கூட இருங்க, ஏழு எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். இருக்கிற எல்லாமே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் பெர்மனெண்ட்டு கிடைக்கல, ஏதோ டைம் இருக்குது. சரி பாவம் இதுலையாச்சும் பெர்மனெண்ட் கிடைக்க தான் பார்க்கலாமே. இதுலையாச்சும் கிடைக்குமா? ஐயோ இதுவும் ஆல்ரெடி வச்சிருக்காரா? ஓகே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் கண்டி வச்சிருப்பாரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த அக்கௌண்ட்ல. ஓகேவா? ஓகே பாவம் இதுவும் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கல. என்னப்பா ராசியே இல்லாதவராக இருக்காரு. ஐயோ இதில் கூட ஸ்கேனரா? ஓகே ரைட்டு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காரு அதனால ஸ்கேனர் கிடைக்குது. பரவாயில்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மயரம்ட்டுந்தாங்க கண்ணுக்குள்ளேயே நிற்குது. கிட்டத்தட்ட 4000 டைமண்ட், சாரி 7200 டைமண்ட் கரீனா கொடுத்ததும் நான் ஸ்பின் பண்ணேன். இன்ன வரைக்கும் இந்த ஃபயர் ஷாட்கன் என்னால் எடுக்க முடியல, ஏனே தெரியல. இருந்தாலும் ஒரு ஓப்பன் போடுறேன். ஆல்ரெடி வச்சிருக்காரு போல மனுஷன். ஓகே இவருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது, ஏனே தெரியல. ஓகே இருங்க, இது என்ன 18, இதையும் ஓப்பன் பண்ணலாம். ஆகா இதில் எம்பி பட்டி கிடச்சா ரொம்ப லக்கே. ஆ நல்ல வேலைப்பா கிடைக்கலப்பா, கிடைச்சாதே சந்தோஷம். சி கிடைச்சா கஷ்டம், கிடைக்கலாட்டி தான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது ஏன் அக்கௌண்ட்ல இல்லை இருங்க, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். கடைசி வந்து பார்த்தா ஒன்று, அதாவது எனக்கு தெரிஞ்சு இதுக்குலாம் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக சேவாக இருக்குது. இருங்க என்னடா இதை, இது ஏதோ புது கண்ணா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது மேபி இருக்காமே இருக்கு, ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காருப்பா. இது என்ன க்ரோஸா, இதையும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஈவெண்ட்லாம் என்ன ஈவெண்ட் தெரியல, இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது. ஒன்று ஒன்றுலாம் நம்ம பிடிக்கவே பிடிக்காது, எல்லாம் ஜோடியாக இருக்கணும். அப்படியே இருங்க, அப்படி கொத்தா தொடுங்க. இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்னப்பா நீ, என்ன நீங்கள் ஏதாச்சும் கிடைக்காம இருந்தால் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒன்றுமே இதில் எதுவும் கிடச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த கண்ணை அவர்கிட்ட இல்லை. அப்படி தான், இது மூணுதுக்கு ப்ளஸ் தான் இருந்தவரை கிடைக்க மாட்டேது. இதில் எதுவும் 31 வச்சுருக்காருப்பா. ஐயோ இது ஸ்கேனர் தான். பாவம் பணம் பீஸ் ப்ரோ, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காரு. சேர்த்து வச்சு இப்படி எதுவுமே கலெக்ஷனுக்கு வச்சுருக்காரு, அதாவது சோக்கு சும்மா வச்சுருக்காரு போல பேருக்கு. அதாவது எல்லாமே பெர்மனெண்ட் இருக்குது ஆனாலும் சோக்கு வச்சுருக்காரு. இதுவும் பாவம் கிடைக்க மாட்டேது. பாவம் இல்லாத கண்டி எதுவுமே கிடைக்க மாட்டேது இவருக்கு. என்ன தான் பண்ணுறதோ, இதாச்சும் இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்காரு. நம்ம ஆள் வந்து தெளிவாக தான் இருக்கார். இது வந்து என்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இவர்கிட்டையும் இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுல இவர்கிட்ட கண்டிப்பாகவே இருக்கும். இது ஒன்று மட்டும் இருக்குது, இது வேஸ்ட்டு.
இது என்னது? இதே என்ன, நீங்க இருங்க. எது 24? ஓகே, இது ரொம்ப அதிகமா இருக்கு, இதை ஓபன் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காருங்க, எல்லாமே எடுத்து வச்சு கலெக்ஷனோட வச்சிருக்காப்புல. அப்படியா, இருங்க எல்லாத்தையும் உடச்சிருவோம். அட போங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இருங்க, எது வந்து ஹையஸ்டா இருக்கு? இந்த இந்த ஸ்கேர் மொக்க மாதிரி இருக்கு, இதுவும் வச்சிருப்பாரு. இது முதற்கொண்டு இல்லைங்க அவர்த்த, பட் ஆனா பாவங்க, ஒண்ணு கூட தரமாட்டே இல்லைங்க. ஓகே ரைட்டு, இருங்க அதே மாதிரி எது அதிகமா இருக்கும் பாப்போம். பூயா மோஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு, இது வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நானே சொன்னேன். ஓகே, இந்த ஸ்கேர் என்னப்பா ஸ்கேர், இது என்ன புதுசா இருக்கு நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவர்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கு. ஓகே, இது மேபி இல்லாம இருக்கலாம் அவர்த்த. இதையும் வச்சிருக்காருங்க, என்னங்க எல்லாமே வச்சிருக்காரு எங்க ஆளு. ஓகே ரைட்டு, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கன்ஸ்கின் எதுவுமே இல்லை, இப்பயும் இல்லை. ஓகேவா, இப்பயும் இல்லை, அப்பயும் இல்லை. ஓகே இருக்க, இதையாச்சும் ஓப்பன் பண்ணலாம். ஐயா என்னடா நீங்க, இருங்க எது இப்போ எது எது அதிகமாக வச்சிருக்காரோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போறேன். ஓடு, நீனு ஸ்கேனர் தான் அவ. இது இல்லை இப்பயும், ஐயோ பெர்மனண்ட் கிடச்சிச்சே பாவங்க. சரி, இது ஓகே குத்திக்கலாம். மற்ற எல்லாமே ஏதோ ஓரளவு மொக்க கண்ணா எடுத்து வைப்போம், இப்போதைக்கே பெர்மனெண்ட்டு பரவாயில்ல. எது லெஜெண்டுகள்லாம் உள்ளதவரை எனக்கு சந்தோஷம் தாங்க. ஓகே இருங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஓப்பன் பண்ணிடலாம். கிடச்சிடாத, கிடச்சிடாத, கிடச்சிடாத. இப்படி தான் இருக்கணும், என் அக்கௌண்ட்டுக்கு எப்படி இருக்கோ அதே பீட்டை தான் இருக்கும். ஓகே ரைட்டு, இதையாச்சும் ஒரு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ பாவம் தப்பு பண்ணிட்டாரு, இதுவும் இப்படி தான் இருக்குது, இது எதுவுமே விளங்க மாட்டேது. இது என்ன தான் 26? ஐயோ இப்படிலாம் இருக்கவே கூடாது, கூட்டமாக இருக்கக்கூடாது, இருந்தால் சிங்கிளாக தான் இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தப்பு பண்ணிட்டீங்களே, ஏன் கரீன் அப்படிலாம் இருக்கியே, நான்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, குத்திக்கலாம். ஏன் இப்படி கொடுக்குறிய, கொடுக்கவே கூடாது இனிமேல். இருங்க, எது வேற ஏதாச்சும் அதிகமாக இருக்கு? இது என்ன மொக்க, இதெல்லாம் நல்ல எம்பி ஃபாட்டிங்க, கன்சினே இருக்காது, கிடைக்கவே கூடாது. இந்த மாதிரி ரேர் ஐட்டம்லாம் கிடச்சிச்சுன்னா அப்புறம் வச்சு கலெக்ஷன் சூஸ் போட்டு விட்ருவாரு. ஓகே, இது என்னது பாவம், இதையும் வச்சிருக்காரு. இது என்னது, இது நாலு ஏதோ ஒன்று கிடக்கு. ஐயோ கிடச்சிருச்சேங்க, ரொம்ப கஷ்டப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, இது என்ன வெக்டர் தனியாக இருக்கு, சிங்கிளாக இருக்கே பாவம், சிங்கிளாக இருக்க அப்படியே போயிடுச்சு. ஓகே, இது 3, இது 5, இது என்ன 14, சம்மந்தமே இல்லாமல். இது வந்து ஷார்க்கு, எனக்கு பிடிச்ச கன்னோட இதில் வந்து M10 ஏதோ ஒன்று வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், M10 வரும்னு நினைக்கிறேன், அது நல்லாயிருக்கும். ஓகே, மற்ற எல்லாமே அந்தளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. ஆமாம், இது என்ன சம்மந்த இல்லாமல் பண்டலில் ஓனுன்னு போட்டிருக்கு. ஓகே, ஓனுன்னு போட்டதெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம், எது இல்லையோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். இருங்க, இதையும் இல்லை, சரி இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். என்னடா ஓப்பன் ஆகிட்டே இருக்கு, ஓ பாய் பண்டல் அதுன்னு வச்சிருக்காரா. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த காஸ்டியூமை காமிச்சுதான் ஜிடி ப்ரோவை தோக்கடிச்சேன். இந்த ஒரு காஸ்டியூம் இது, ஆனால் என்ன காஸ்டியூம் தான் எனக்கு தெரியல. இதுவும் ஓனட் இல்லை. ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம், என்னென்னு மோத்துறாங்க. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இருங்க, இது என்ன மண்டே எலவுன்னே தெரியலையே, ஐயோ தலை ஸ்பீடு சாவடிக்க போகிறேன். ஓகே, இது என்ன காஸ்டியூம்னே தெரியல, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, பட் ஆனால் ஏன் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காரு. இதையும் பார்த்தா ஓப்பன் பண்ணிடலாம், எக்கச்சக்கமான பண்டல் வச்சிருக்காரு தப்பாப்பா. இருங்க, இதுவும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் பாவம் ஓனர் இருக்குது, இதுவும் ஓனர் இருக்குது, இதுவும் இதுவும், இது என்ன கிரிப்பில் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து போயிடணும், டேட்டா வேலட்டுக்கே போயிடணும், ஓடு ஓடுன்னு. இதையும் பார்த்தா ஓப்பன் பண்ணல, ஏன் இந்த இருக்கு பாருங்க, நம்ம டபிள்யூ ஜாக்கி பண்ணலாம் இது. ஐயோ ஐயோ, பேசுவோம் படிச்சிருங்க, ஓனர் போட்டது ஓப்பன் பண்ண வேணாம்னு அன்னைக்கே ஒரு ஆட்டை சொன்னாரே, தேவலாம் ஓப்பன் பண்ணிட்டேனே. இருங்க, எத்தனை ஓனர் இருக்கு, ஐயோ இது வேணாம், என்னங்க எல்லாமே வச்சிருக்காரு, எதுக்கு ரெண்டாக வாங்கியிருக்காரு, ஒருவேளை பணக்காரராக இருக்கிறோம் டைமண்டில். ஓகே, இது காட்டுவாசி ஓனர் தான் இருக்கும், இது என்ன சம்மந்தமே இல்லாமல் புது கலராக இருக்குது. சரி, இதையும் ஓப்பன் பண்ணுவோமே, வச்சுக்கலாம், இருக்கா தேவைப்படும். சரி, இது எல்லாமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன், இது என்ன சம்மந்தம் இல்லாமல் சி, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு, அவ்வளோ தாங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கவே கூடாது இந்த இந்த பண்டலில். இருங்க, ஓகே எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா, அவ்வளோதான், நம்ம வந்த வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம், இவர் டைமண்டு 42,000 டைமண்ட் வச்சிருக்காரு, விடக்கூடாது, இவரை விடவே கூடாது. ஓகே, இந்த கன்ஸ்கின்னை பார்த்தினா ஸ்பின் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒன்று, அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எதுமா வேஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த ஒன்று இந்த ஒன்று கிளிக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத என்னன்னா இவருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இதுவும் கிடைக்கக்கூடாது, இது ஓன் வச்சிருக்காரு, இதுவும் கிடைக்கக்கூடாது. எது வந்து பெருசாக இருக்கோ அதான்டா கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பேன்னா, இந்த கண்ணை ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் கிடைக்காது. ஓகேவா, இப்போ வந்து இது ரெண்டு கிடைக்கணும்னு வச்சுருக்கேன்னா, ஓகே ரைட், இப்போ ஸ்பின் பண்ணலாம். இவருக்கு மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குலாம் வந்து எப்போவுமே சரி, அந்த 400 மேலே ஒரு டைமண்ட் வரும்ல அது தான் கிடைக்கும். இவருக்கு வந்து
நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், மூணு ஸ்பின்ல கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்பின்ல கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைச்சதில்ல, இவருக்கும் கிடைக்காதுங்க. இருங்க, நீங்க மொத்தத்தையும் வச்சு செய்யறீங்க இவரை. ஓகே, ஏன்னா இது வந்து ஹாப்பி நியூரில் எல்லாமே ஒரு ஃபன்னாக தான் எடுத்துக்கிடுவாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே ஒரு ஃபன்னாக தான் எடுத்துக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பியூஸ் போகும் செம்ம ஃபன்னாக, எனக்கு தெரிஞ்சு போட்டக்கப்புறம் ஃபன்னாக தான் அவரே எடுத்துக்கிடுவாரு. ஏன்னா ஒரு ஆட்டை கூட அவர் கோவப்பட்டதே இல்லை என் மேலே. என் மேலே சொல்கிறேன், ஏன்னா என்ட தான் அக்கௌண்ட்டே இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். மோஸ்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய அக்கௌண்ட் வந்து யார்ட்டையும் தரவே மாட்டாங்க. பட் ஆனால் என்னை நம்பி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து ஓடுற ஆளும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஓகே ரைட்டு, ஒரு பேக் ஒன்று கிடச்சிருக்கு. பட் ஆனால் என்ன அது ராசியே இல்லை, இப்போலாம் கிடச்சிடவே கூடாதே, அப்படி போடு கிடைக்காது. எப்படி 190க்கு இப்போ தான் நம்ம அதை பெர்மனண்ட் எடுத்தோம். ஓகே விழுந்துடாத, அவ்வளோதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட் கிட்ட ஈக்குவல் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாவம் அவருக்கு ஒரு கண்ணையாச்சும் எடுத்து கொடுப்போம், வந்ததுக்கு உருப்படியான வேலை. ஓகே இது வந்து ஏதோ ஒரு உருப்படின்னு தெரியுது. இது என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. 24 hours நல்லா இருக்குப்பா. இப்படிலாம் சுற்றுறதுக்கு ஒன்று கிடச்சிடாத கிடச்சிடாத கிடச்சிடாத, ரெண்டு மூணு ஏய் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோலாம் கிளம்புங்க. பாவம் வந்ததுக்கு இது என்னது காஸ்டியூம் இதெல்லாம் எடுத்துருப்பாரு, டைமண்ட் ராயிலும் எடுத்துருப்பாரு. டைமண்ட் ராயில் அது எப்படி ரெண்டு டோக்கன் விட்டு வைக்கலாம், இருங்க டோக்கனே இருக்கக்கூடாது, இருங்க. ஓகே பாவமாக இருக்குது. வேறு என்ன தான், வேறு என்ன ஹால் ஆஃப் ஃபேர்ஸ் கூட்டு உருட்டி விட்டுருமா? ஐயோ ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுருக்காரா? இருந்தாலுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இருங்க உன்னோட சச்சோ தப்பு பண்ணிட்டாரே, இந்த ஒன்று வேணுமேங்க, கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணுமேங்க. இருங்க ஆல்ரெடி டோக்கன் எதுவும் வச்சுருக்காரா என்ன? சரி பாவம் விடுங்க, பொழைச்சி போட்டோம். என்ன பண்ணுறது, நம்ம அண்ணனாச்சு, என்ன பண்ணுறது? இதோட பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்தா முடிச்சுக்கலாம். நிஜமாவே இது வந்து ஒரு செம ஃபன்னுக்கு தான் பண்ணுறது, யாருமே சீரியஸ் எடுத்துக்கிறாதியா? அதே மாதிரி பிவி சார்மே பார்த்தோன்னா சீரியஸ் எடுத்துக்கிறாதியா? நான் கொடுக்குறது ஒன்று தான் பீஸ் ப்ரோ வந்து, அதாவது கிஃப்ட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஹாப்பி நியூ இயர் கண்டி பார்த்தோன்னா ஒரு ஃபன்னுக்கு கொடுக்குறது தான். அது பிஎஸ் ப்ரோ அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருக்கேன். அதுதான் ஒரு பண்ணி என் அக்கௌண்ட்டில் அவர் கேட்பாரு, வெண்ணை உன் அக்கௌண்ட்டில் 17 டைமண்ட் இருக்குல்ல கொடுக்கலான்னு. பரவாயில்ல, எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் கொடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படியே முடிச்சுக்கிறேன். பை பை. வீடியோ போட்டக்கப்புறம் மேபி என்னை வந்து வம்புளுக்கலாம், மேபி என்னையே இதே மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா என் அக்கௌண்ட் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. சப்போஸ் பண்ண மாட்டார் நம்ம அக்கௌண்ட்டில், ஏன்னா இருக்கிறத கம்மியான டைமெண்ட். ஓகே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிற மாட்டார், நீங்களும் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிறதே. லவ் யூ கைஸ், பை பை. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்.